بسم الله الرحمن الرحيم. عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. الله أكبر 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 போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் பொங்கியலும் முஸ்லிம்களின் பொங்கியலும் முஸ்லிம்களின் போர்க்குணம் கொண்ட போராட்டம் போர்க்குணம் கொண்ட போராட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தமிழகத்தில ஆளக்கூடிய அரசியல்வாதிகளில இஸ்லாமியர்களுக்காக என்னுடைய இதயத்தில இடத்தை கொடுத்திருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய அரசியல் தலைவர்களை நாம பார்த்திருக்கலாம். அதே போல தலையில தொப்பியை அணிந்து கொண்டு நான் தான் முஸ்லிம்களுடைய பாதுகாவலன் என்று சொல்லக்கூடிய அரசியல் தலைவர்களை நாம பார்த்திருக்கலாம். தலையில முக்காடை போட்டுக்கொண்டு நான் முஸ்லிம்களுக்கு எக்காலத்திலும் பாதுகாப்பாக இருப்பேன், நலன் நாடுவேன் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளை நாம பார்த்திருக்கலாம். ஆனால் இந்திய அளவில முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய, முஸ்லிம்களுக்காக நலம் நாடக்கூடிய, முஸ்லிம்களுக்காக தேவையாற்றக்கூடிய, குறிப்பாக இஸ்லாமிய பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவர் நமக்கு கிடைக்க மாட்டாரா? அப்படி ஒரு தலைவர் நமக்கு இருந்தால் நன்றாக இருக்குமே, அந்த ஒரு காலம் நமக்கு ஏற்படாதா என்று நம்மில பலர் இயங்கி இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவர் இன்றைக்கு இந்தியாவிலே நமக்கு கிடைத்திருக்கின்றார். முஸ்லிம்கள் மீது, குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் மீது கரிசனம் காட்டக்கூடிய, கருணை காட்டக்கூடிய, இஸ்லாமிய பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக ஒருவர் இருக்கின்றார். அவர் யார் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் முஸ்லிம்களின், குறிப்பாக இஸ்லாமிய பெண்களின் பாதுகாவலராக இருக்கின்றார். ஏன் நாம் இப்படி பதிவு செய்கின்றோம் என்று சொன்னால், இஸ்லாமிய பெண்களை அவருடைய கணவன்மார்கள் தலாக் 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 என்று சொல்லி விவாகரத்து செய்து விடுகின்ற காரணத்தினால் இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பெரும் துன்பத்திற்கும் கஷ்டத்திற்கும் ஆளாகி விடுகின்றார்கள் என்பதை பார்த்து கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு, ஐயோ என்னுடைய இஸ்லாமிய பெண்கள் சமுதாயம் இப்படி அவதியுறுகின்றது என்று கவலைப்பட்டு திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சட்டத்தை மக்களவையில கொண்டு வந்திருக்கின்றார். இஸ்லாமிய பெண்கள் திருமண பாதுகாப்பு சட்டம், முத்தலாக் தடை சட்டம் என்கின்ற மசோதாவை மக்களவையில தாக்கல் செய்து இப்பொழுது மாநில ராஜ்யசபாவிற்கு அந்த சட்டம் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. இஸ்லாமிய சமூகத்திற்குள்ள இருக்கக்கூடிய இந்த முத்தலாக் சட்டம் தொடர்பாக நரேந்திர மோடி அவர்கள் காட்டக்கூடிய இந்த கருணை இருக்கின்றது, அது எப்படி இருக்கு தெரியுமா? ஆடு நலைதேன்னு சொல்லி ஓனாய் கண்ணீர் விடுமே. எந்த ஆடை பார்த்துக்கிட்டு அந்த ஆட்டுக்கறியை எப்ப வேட்டையாடுவோம் என்று நாக்கிலே எச்சி உலக காத்து கொண்டு இருக்குமே ஓனாய். அந்த ஓனாய் மழை பெய்யும் போது பார்த்து சொல்லிச்சான், ஐயோ நான் சாப்பிட போற ஆடு நலையுதே என்று கவலைப்பட்டு கண்ணீர் விட்டதாம். அந்த மாதிரி இருக்கின்றது நரேந்திர மோடி இஸ்லாமிய பெண்கள் மீது, இஸ்லாமியர்கள் மீது கருணைப்பட்டு நான் இந்த முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வருகின்றேன் என்று களத்திலே குதித்திருக்கின்றார். அன்பாந்த சகோதரர்களே, இந்த முத்தலாக் தொடர்பாக இஸ்லாம் முதல்ல என்ன சொல்லுகின்றது? தலாக் 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 என்று ஒரே சமயத்தில் ஒருவர் முத்தலாக் சொல்லி ஒரு மனைவியை விவாகரத்து செய்வார் என்று சொன்னால் அது இஸ்லாமிய சட்டத்திற்கு அடிப்படைக்கு நேர்முரணானது, இஸ்லாமியர்களுடைய அடிப்படை வேதமான குரானுக்கு எதிரானது, இஸ்லாத்தை போதித்த முஹம்மது நபி அவர்களுடைய போதனைக்கு நேர் எதிரானது. அப்ப விவாகரத்து செய்வதாக இருந்தால் மூன்று தவணைகளிலே செய்ய வேண்டும் என்றுதான் இஸ்லாமிய மார்க்கமும் முஹம்மது நபி அவர்களும் போதிக்கின்றார்கள். ஆனால் இதை விளங்காமல் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் இது போன்று தலாக் 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 என்று சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையை, ஒரு நடைமுறையை
அறிந்தோ அறியாமலோ செய்து கொண்டு வருகின்றார்கள். இப்படி செய்வது சரியா தவறா? தர்காக்கு போகக்கூடாது என்று நாங்கள் சொல்றோம். தர்காக்கு போகுவோம் என்று எங்கள சில சொல்லுகின்றார்கள். தர்காக்கு போலாமா வேணாமா என்பது எங்க வீட்டு பிரச்சனை. அப்ப நீ வந்து தர்காவெல்லாம் இடிச்சா நாங்க பாத்துக்கிட்டு சும்மா விட்டுருவோமா? எங்கள் மதம் சார்ந்த பிரச்சனையில அதை எங்களுக்குள்ள பேசி நாங்கள் தீர்த்து கொள்வோம். பிரவீன் தொக்காடியா என்று சொல்லக்கூடிய ஒருவரை வைத்து ஒரு கூட்டத்தை போடுறோம். அதுல என்ன பேசுறான்? சூலாயுதத்தை காட்டி பேசுறான். என்கிட்ட சூலாயுதம் இருக்குது. இந்த சூலாயுதத்துல மூன்று முனைகள் இருக்கு. ஒரு முனை முஸ்லிம்களை கருவறுக்க, ஒரு முனை கிறிஸ்துவர்களை கருவறுக்க, ஒரு முனை தலித்துகளை கருவறுக்க. அதற்காகத்தான் இந்த சூலாயுதத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்று டிக்ளேர் செய்கின்றார்கள். அப்ப இவங்களுடைய அஜெண்டா என்ன, செயல் திட்டம் என்ன? முஸ்லிம்களுக்கு மட்டும் எதிரானவர்கள் அல்ல, கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் எதிரானவர்கள் அல்ல. அவர்கள் பதவிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்து சமுதாய மக்களையும் கொலை செய்வதற்கு தயாராக, மாட்டையும் கொன்று அரசியல் செய்வதற்கு தயாராக ஒருவர் தான் இந்த முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வருவதற்குண்டான வேலையை செய்யக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த கேடுகட்ட தகுதியற்ற இந்த மோடி அரசாங்கங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு என்ன காரணம் சொல்லுகின்றார் என்று சொன்னால், உச்சநீதிமன்றம் எங்களுக்கு அப்படி சொல்லிச்சு, அவசரமாக முத்தலாக் சட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் சொன்ன காரணத்தினால் இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம் என்று சொல்கின்றார்களே. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, நீ என்ன பண்ற? முத்தலாக் என்று சொல்லக்கூடிய ஒன்றை தடை செய்ய வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இவங்க என்ன செய்றாங்க? இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் என்ன தெரியுமா? தலாக் 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 என்று ஒரு முஸ்லிம் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்வார் என்று சொன்னால் ஜாமீனிலே வெளியே வர முடியாது, 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. இவர் ஜெயிலுக்குள்ள போயிட்டார் என்று சொன்னால் அந்த குடும்பத்தை யார் பாக்குறது? அவர் பெத்தெடுத்த பிள்ளைகளை யார் பாக்குறது? ஏற்கனவே முஸ்லீம்ல 40% பேர் வறுமை கோட்டுக்கு கீழே தானே வாழ்றான். அட, வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய ஒரு முஸ்லீம் அவர் இந்த சட்டத்தின் அடிப்படையில கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டா அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன? அந்த குழந்தைகளுடைய நிலைமை என்ன? இதுல வேற என்ன உள்குத்து வேற என்ன இருக்கும்? அவர் ஜீவனாம்சம் வேற தரணுமா? ஜெயிலுக்கு போய் அவனை அரசாங்க சோத்தை தின்னுட்டு இருக்கிறான். அவன் புண்டாட்டிக்கு போடக்கூடிய வேலையை செய்ய வேண்டும், ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என்று சொன்னால் சுப்ரீம் கோர்ட் சொன்னது என்ன? நீ செய்யறது என்ன? சட்டத்தை பார்த்துட்டு இந்த சட்ட விற்பனர்கள் இருப்பாங்கல்ல, அவன காரி துப்புறோம். அட, இது என்னடா சட்டம்? பெண்களுடைய உரிமையை பாதுகாக்கிறேன்னு சொன்னியே, கணவன் ஜெயிலுக்கு போய் விவாகரத்து வேற அங்கீகரிக்கப்படுது. அங்கீகரிக்கப்பட்டதோடு ஜீவனாம்சம் தரணும்னு சொன்னாலே விவாகரத்து ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அப்ப அங்கீகரிக்கப்பட்ட நிலையில கணவன் கிட்ட எந்த விதமான ரெமிடியும் பெறாம இந்த குடும்பம் தத்தளிக்குமே, என்ன அடிப்படையில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு? இது கிறுக்குத்தனமான சட்டமாக இருக்கின்றது என்று சட்ட விற்பனர்கள் எல்லாம் காரி துப்புகின்றார்கள். இப்படி ஒரு கேடுகட்ட கேலி கூத்தான ஒரு சட்டத்தை இந்த மோடி அரசாங்கம் நிறைவேற்றிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த சட்டத்தை அடிப்படையில் ஒருத்தன் ஏமாத்தணும் நினைச்சான்னு சொன்னா தலாக் தலாக் தலாக்னு சொல்லாமையே அவன் இன்னொருத்தனோட வாழ்ந்தால் ஒண்ணுமே கேட்க முடியாது. இந்த சட்டத்தின் அடிப்படையில முத்தலாக் சொல்லலங்க, எத்தனை பொண்டாட்டி அம்போன்னு விட்டுட்டு இப்ப மோடி சுத்துறாருல, அவர் கல்யாணம் பண்ண பொண்ணை விட்டுட்டு இவர் இஸ்லாமிய பெண்களை பாதுகாக்க வராராம். எத்தனை பொண்டாட்டியே பாதுகாக்க இல்ல, அந்த அம்மா அங்க அழுதுகிட்டு உட்கார்ந்து இருக்கு, போன புருஷன் வீட்டுக்கு வரலையு சொல்லி எங்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லி நீயே வர. அப்ப இதே மாதிரி மோடி பண்ண மாதிரி ஒரு முஸ்லிம் கல்யாணம் பண்ணிவிட்டு எந்த ஒரு பதிலையும் சொல்லாம, தலாக்கம் விடாம, கண்டுகொள்ளாமல் இன்னொரு திருமணம் செய்து கொள்வார் என்று சொன்னால் இந்த சட்டத்தின் அடிப்படையில் தண்டிக்க முடியுமா? இந்த வழி எதுவுமே சொல்லல. ஒரு கூறுகட்டத்தனமான அவசரத்தின் அடிப்படையில் இந்த சட்டத்தை ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு நிறைவேற்றிருக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். அருள்மொழி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளர், அவர் இஸ்லாத்தை சேர்ந்தவர் அல்ல, அவர் இந்த குழப்பங்க இந்த மத்திய அரசாங்கம் தலாக் சட்டத்தை பத்தி சர்ச்சையை ஏற்படுத்திய பின்னால் அவர் வழக்கறிஞரா இருக்காரு. அந்த அம்மா பக்கம் பக்கமா படிச்சு பார்த்துட்டு இந்த முத்தலாக் என்று சொல்லக்கூடிய இந்த சட்டம் இருக்குதுல்ல, அது இஸ்லாம் சொல்லக்கூடிய குரான் அடிப்படையில முஹம்மது நபியுடைய போதனைகளின் அடிப்படையில ஆய்வு செய்து பார்த்தால் இது போன்ற ஒரு சிறந்த சட்டம் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். அப்ப இந்த சத்திய மார்க்கத்தை வாய்களின் மூலியமாக ஊதி அணைத்து விடலாம் என்று பல குழப்பங்களை நீ செய்ற. இந்த குழப்பங்களுக்கு மத்தியில இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி ஆய்வு செய்வதற்காக வருகின்றார்களே, அவர்கள் இதை பார்த்து விளங்கிக் கொள்ளக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம். அந்த சகோதரர்களே, அதே மாதிரி இந்த மதுவை பத்தி சொல்லுவாங்க, சாராயம் இருக்குதே அது நாட்டுக்கு கேடு, வீட்டுக்கு கேடு, உயிருக்கு கேடு என்று சொல்வார்களே, அதே போல
இந்த நரேந்திர மோடி பாசிச கும்பல் இருக்கின்றதே, அது நாட்டுக்கு மட்டுமல்ல, வீட்டுக்கு மட்டுமல்ல, மாட்டுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே இவர்கள் கேடானவர்கள், இந்த உலகத்திற்கே வாழ தகுதியற்றவர்கள். மனிதனாக வாழ்வதற்கு கூட தகுதியற்ற ஒருவர்கள் தான் எங்களை பாதுகாக்க போகின்றார்களா? அன்பார்ந்த சகோதரர்களே, இவர்களுக்கு நாம் எச்சரிக்கை செய்து கொள்கின்றோம். இந்த நாட்டிலே குழப்பங்களை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயத்தை பெறுவதற்காக இவர்கள் காட்டக்கூடிய இந்த சித்து விளையாட்டுகளுக்கெல்லாம் நாங்கள் அடிபணிந்து விடுவோமா? முத்தலாக் என்கின்ற சட்டத்தின் மூலமாக எங்களுடைய வழிபாட்டு உரிமையை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த உரிமையை பறிக்க நினைத்தால் அதை எங்கள் காலுக்கு கீழே இருக்கக்கூடிய செருப்பாக நினைப்போம், காலுக்கு கீழே இருக்கக்கூடிய தூசாக நினைப்போம். முத்தலாக் சட்டத்தை நீங்கள் கொண்டு வருவதற்கான எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் உரிய முறையில முறியடிப்பதற்குண்டான அனைத்து வழிமுறைகளையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிருதுவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், 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 அல்லாஹு அக்பர். போராட்டம் மீது போராட்டம், போராட்டம் மீது போராட்டம், போராட்டம் மீது போராட்டம், போராட்டம் மீது போராட்டம், பொங்கி எழும் போராட்டம், பொங்கி எழும் போராட்டம், போராட்டம் மீது போராட்டம், போராட்டம் மீது போராட்டம், பொங்கி எழும் முஸ்லிம்களின், பொங்கி எழும் முஸ்லிம்களின், போர்க்குணம் கொண்ட போராட்டம், போர்க்குணம் கொண்ட போராட்டம், போர்க்குணம் கொண்ட போராட்டம், போர்க்குணம் கொண்ட போராட்டம். அப்பாவியான முதியவரை, அப்பாவியான முதியவரை, ஆந்திராவில் அடித்துக் கொன்ற, ஆந்திராவில் அடித்துக் கொன்ற, ஆந்திராவில் அடித்துக் கொன்ற அநியாய செயலை கண்டித்து, அநியாய செயலை கண்டித்து அணிதிரண்டு போராட்டம், அணிதிரண்டு போராட்டம், இரக்கமற்ற கொலைகள் செய்யும், இரக்கமற்ற கொலைகள் செய்யும் இந்துத்துவாவை கண்டித்து, இந்துத்துவாவை கண்டித்து இளைஞர்களின் போராட்டம், இளைஞர்களின் போராட்டம், பயங்கரவாத காவிகளின், பயங்கரவாத காவிகளின் படுகொலையை கண்டித்து, படுகொலையை கண்டித்து பாவிகளுக்கு எதிராக, பாவிகளுக்கு எதிராக இஸ்லாமியர்களின் போராட்டம், இஸ்லாமியர்களின் போராட்டம்,